பொலிச்சலூர் சிவன் கோவில். பொலிச்சலூர் சிவன் கோவிலா? சரி. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பொலிச்சலூர் சென்னையில் இருக்குது தெரியுங்களா, அந்த பொலிச்சலூர் சிவன் கோவிலுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் அப்படியே நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன், வழி அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம், வாங்க. பொலிச்சலூர் சிவன் கோயிலுக்கு நீங்கள் சப்போஸ் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா பல்லாவரம் ரயில் நிலையம் இங்கே தான் இறங்க வேண்டியது இருக்கும். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோவில் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம். இப்போ நாங்கள் டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம். பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நாங்கள் ரைட் சைடில் கட் பண்ணி அந்த பழைய சந்த ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்தீங்கன்னா பல்லாவரம் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் போனீங்கன்னா ஷார்ட்கட் தான். இந்த ரோடு போய்ட்டு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பம்மல்லேருந்து பொலிச்சலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயிலை அடைஞ்சிடலாங்க. பஸ் வசதி கூட இருக்குது இந்த கோயிலுக்கு. குரோம்பட்டை பல்லாவரத்துலேருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு பஸ் நிறைய வந்துட்டு போவோம். இப்போ நீங்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானுக்கு ஒரு முக்கியமான திருக்கோயிலாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம கூட இன்றைக்கி ராஜகோபால் வந்திருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கூட அவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னதான வீடியோலாம் வருவார், தம்பி பாலா அவர்கள். அவருக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எழுதியிருக்காங்க, ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம், தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலங்களில் இது வந்து சனீஸ்வர பகவானுக்கான திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த திருத்தலம் ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் இதில் வந்து சனி பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதி உண்டு. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கும்பகோணத்தில் அதாவது நவகிரக ஸ்தலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சென்னையை சுற்றியுள்ள அந்த புறநகர் பகுதியில் வந்து நவகிரக ஸ்தலங்களும் இருக்குது. இங்கேயும் அதை வந்து தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அதையும் நான் ஃபியூச்சரில் காட்டுறேன். பாருங்கள், தம்பி பாலா வந்துட்டாரு. இவருக்காக தான் இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை சுற்றி காட்டுறேன், வாங்க. இந்த வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய ராஜகோபுரம் வழியாக நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கோயில் உள்ளே போனதுமே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா பைரவருக்கான சன்னதி வச்சுருப்பாங்க. அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு அகஸ்தீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வரும்பொழுது அந்த பைரவர் சன்னதியில் நிறைய பைரவர்கள் அதாவது நாய்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கம்மியாக தான் இருக்காங்க என்னென்னு தெரியல. அந்த பூஜை பண்ணும்போது அங்கே அடிக்கக்கூடிய அந்த சங்கு ஒளி அந்த மணி சத்தத்துக்கெல்லாம் வந்து அவங்க குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது லாஸ்ட் டைமு. இப்போ அதை வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் அந்த பூஜை நடக்கும்போது அவங்களாம் கத்துறதுலாம் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோவிலில் வந்து நான் முன்பே சொல்லியிருப்பேன், தனி சன்னதி இருக்குது சனி பகவானுக்கு. அதை பாருங்கள், அதுதான் வந்து சனி பகவான் சன்னதி. இந்த கோயிலுடைய சிவபெருமானுடைய பெயர் வந்து அகஸ்தீஸ்வரர். தாயார் பெயர் வந்து ஆனந்தவல்லி அம்பிகை தாயார். கோயிலுக்கு எப்படி அகஸ்தீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் வந்து இந்த திருக்கோயிலில் அதாவது தொண்டை மண்டல நவகிரக திருத்தலங்களில் போயிட்டு சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுவாராம். அப்பொழுது அவர் தங்கியிருந்த இந்த பொலிச்சலூர் சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு அவர் பூஜை செய்யும் பொழுது ஈசனே வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததால், அதாவது அகத்தியருக்கு ஈசன் காட்சி கொடுத்ததால அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற பெயரை இந்த திருக்கோயில் பெற்றிருக்கிறது. இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்பு தான் நம்ம நிற்கிறோம். இந்த கோயிலுடைய கோபுரம் வந்து பார்ப்பதற்கு ஒரு தேருடைய கூரை மாதிரி அழகாக தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வட்ட வடிவான கருவறையெல்லாம் வந்து பல்லவர் காலத்துலேயும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலைன்ற மாதிரியும் தெரியுது. எல்லா சிவாலயங்களிலும் இருக்கிற மாதிரி இந்த திருக்கோயிலையும் சிவன் சன்னதியுடைய கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கான சிலை வச்சுருக்காங்க, பெருமாள் சிலை. அதையும் நீங்கள் அப்படியே வழிபடலாம். இந்த அழகாக காட்சி தரக்கூடிய பொலிச்சலூர் சிவன் கோயிலுடைய மேற்கு புறத்தில் ஒரு அழகான அரச மரம் ஒன்று இருக்குது, மிக பெரிய ஒரு மரம். அந்த மரத்திற்கு கீழே வந்து நாகதேவதைகள் சன்னதி இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து சனிக்கிழமையில் அதிகமான பக்தர்கள் வருவாங்க. சனி பயிற்சி போன்ற நாட்களில் இந்த கோயிலில் வந்து நிறைய கூட்டத்தை பார்க்க முடியும். திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் பாருங்கள், ஏன்னு தெரியல, ராஜகோபுரம் முழுமையாக இல்லை. அது என்னன்ற டீட்டெயில் எனக்கு வரலாறு சரியாக கிடைக்கல, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த திருக்கோயில் அதாவது சோழர்கள் காலகட்டத்தில் புகழ் சோழ நல்லூர் அப்படின்ற பெயரால் அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் பொலிச்சலூரை வந்து புகழ் சேர் ஊர் அப்படின்ற பெயராலையும் அழைச்சிருக்காங்க. இதிலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சோழர்கள் தான் பொலிச்சலூரை வந்து ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவர் காலகட்டத்துக்கு இந்த திருக்கோயில் வந்திருக்கு. கோயிலுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கோயிலை ஏன் சொல்கிறாங்கன்னா, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய அதே பரிகாரங்களும் பூஜைகளும் இந்த திருக்கோயிலையும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் திருநள்ளாறுக்கு போக முடியாதவங்க இந்த பொலிச்சலூர் சிவன் கோயிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது, இங்கே வந்து நீங்கள் எல்லா பூஜையும் செஞ்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவகிரக ஸ்தலங்கள், அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலங்களை வந்து நான் ஃபியூச்சரில் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணி போடுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்மளுக்கு ஆதரவும் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நம்ம கூட வந்த ராஜகோபால் மற்றும் தம்பி பாலாக வந்து நன்றியை சொல்லிடலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.